அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாரம் ஒரு தொழில்நுட்பம். அந்த வாரம் ஒரு தொழில்நுட்பம்ல குறிப்பாக இந்த கன்சார்ஷியம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அக்ரோஃபாரஸ்ட்ரி என்று அழைக்கக்கூடிய தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்பின் மூலமாக நம்ம வாரம் ஒரு தொழில்நுட்பம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எதற்குன்னா, விவசாயிகளுக்கு மரம் வளர்ப்பில், ஏன்னா எல்லாரும் மரம் வளர்க்குறாங்க, ஆனால் மரம் நடுவது வேறு, மரம் வளர்ப்பது வேறு. அந்த மரம் வளர்ப்பது எதற்காக வளர்க்கிறோம் என்ற காரணம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒன்று வந்து உற்பத்திக்காக, ப்ரொடக்டிவிட்டி. இரண்டாவது கன்சர்வேஷன், பாதுகாப்பிற்காக. மூன்றாவது சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காக. இதில் எந்த ரகம் நாம் மரம் வளர்ப்பவர்கள் எந்த ரகம், இதை கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் இந்தியாவில் இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்திய வனங்கள் அனைத்துமே காப்புக்காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட். வனங்களிலிருந்து ஒரு கிலோ மரம் கூட எடுக்கப்பட முடியாத சூழ்நிலை. நமக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தேவையான மரங்களை எங்கிருந்து எடுப்பது? விவசாயிகளிடம் சென்று தான் எடுக்க வேண்டும். இதற்காகவே 1988 தேசிய வனக்கொள்கை, அதில் என்ன சொல்லியிருக்கு, ஆல் உட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி இந்த கண்ட்ரி, தே ஷுட் டிரைவ் தேர் ஓன் ரா மெட்டீரியல் ரிசோர்சஸ். எப்படி பண்ண முடியும்? லேண்டு கிடையாது, ரிசோர்சஸ் கிடையாது, எப்படி பண்ண முடியும்? தேர் இஸ் அ டைரக்ஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ தி பாலிசி. எப்படி? யூ கோ டு த ஃபார்மர்ஸ், ப்ரொவைட் தம் டெக்னாலஜி, ப்ரொவைட் தம் சப்போர்ட் ப்ரைஸ், அதை எடுத்து கொண்டு வாங்க. அதன் மூலமாக யூ டெவலப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி. அந்த வகையில் தான் நம்ம பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை பார்க்க வேண்டியிருக்கோம். அதில் இன்று நாம் பார்க்க போவது டிம்பர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அந்த டிம்பர் அக்ரோஃபாரஸ்ட்ரியில் குறிப்பாக தடிமரம் மட்டுமல்லாமல், இந்த தடிமரத்தை பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மரம் என்னென்னா, நிறைய மரங்களை பார்த்துருக்கோம். அதில் இன்று நாம் பார்க்க போவது சந்தன வேம்பு, டூனா ciliata. இந்த டூனா ciliata தான் பார்க்க போகிறோம். இது எங்கே பார்க்க போகிறோம்னா, நம்முடைய கன்சார்ஷிய மெம்பர், ரொம்ப ஹாப்பி, அப்பாவும் மெம்பர், பையனும் மெம்பர். அப்பா வந்து, அவருடைய பெயர் வந்து சக்தி, பையன் பெயர் வந்து பண்பரசு. அப்பா வந்து நேஷனல் தோத்திஸ் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அந்த கம்பெனியும் நம்ம கன்சார்ஷியத்தில் ஒரு மெம்பர். பையன் வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவரும் ஒரு மெம்பர். இந்த கன்சார்ஷிய மெம்பர் தோட்டத்தில் நம்ம நிறைய மாதிரி பண்ணைகளை உருவாக்கி வருகிறோம். இது எதற்குன்னா, இந்த தான் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த சென்டர்ஸ்ல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் மேட்டுப்பாளையம் வரணும் அவசியம் கிடையாது. இடத்திற்கு, மாவட்டத்திற்கு ஒன்று, இடத்திற்கு ஒன்று, இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது சந்தன வேம்பு என்று அழைக்கக்கூடிய டூனா ciliata. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கடந்த பல ஆண்டுகளாக இதில் ஆராய்ச்சி பண்ணி TC01 என்ற ரகத்தை கண்டறிந்துள்ளோம். அந்த ரகத்தை ஒரு ஃபீல்ட் லெவல் டெஸ்டிங், ஆன் ஃபார்ம் ட்ரையல் மூலமாக ஒரு வேளாண் காடுகள், குறிப்பாக சந்தன வேம்பு மற்றும் வாழை, இதில் எப்படி பண்ணணும் அவருடைய அனுபவத்தை தெரிந்து கொள்வோம். இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பேர் சக்தி. நாங்கள் நேஷனல் கார்டர் தோதி சொல்லி திருப்பூரில் வந்து டெக்ஸ்டைல் வந்து 60 காலங்களாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். வெஷ்டி சப்பைகள்லாம் இப்போ வந்து ஐயாவோட பக்கத்தோட வந்து தேவராஜ் ஐயா அவங்களோட சப்போர்ட்லேயும், நம்ம டீன் சாரோட சப்போர்ட்லேயும் நான் வந்து இப்போ இந்த ஒரு விவசாயம் மரப் பண்ணைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு 8-9 மாதங்கள் ஆச்சு. இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ கூட வந்து வாழையை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வாழைக்கு முன்னாடி ஊடு பேர் படிங்க. வாழைக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காய், தக்காளி. இப்போ வாழை போட்டுருக்கு. வாழை போட்டு ஆமாங்க. அடுத்து என்னென்ன பண்ணலான் இருக்கீங்க இதில்? அடுத்து இது வந்து முன்னாடி வந்து சவுக்கு வைக்கலான் இருக்கோம். ஓகே. இப்போ அதுபோக வந்து அடுத்து இது வாழைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இங்கே வந்து ஒரு மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு ஃபேக்டரி ஒன்று போடலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுமாதிரி கூடிய விரைவில் அதை ஆரம்பிச்சிருவோம். இது வந்து என்னன்னா, 12 அடிக்கு 12 அடி சந்தன வேம்பு, இடையில வந்து ஒரு வாழை. என்ன வேலை வேலை போட்டிருக்கீங்க? நேந்திரம். நேந்திரத்தில் ஒரு சொப்பரைச்சி போட்டிருக்காரு. வாங்க பார்க்கலாம். அப்படியே மரம், வாழைக்கு அடியில் மரம் அப்படிங்கிற மாதிரி அழகா இருக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கு சார். போட்டோ இந்த டூனா ciliata பேஸ்டு, டூனா ciliata பிளஸ் பனானா நேந்திரன். இதை பேஸ் பண்ண ஒரு ஓவர்வியூ நம்ம ட்ரோன் வீடியோ பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். இது எதுக்குன்னா, இந்த வால்யூம் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ட்ரோன் வீடியோ காட்டுறோம். அதை பார்க்கலாம். Thank you.
டிம்பர் தடிமரம் எனர்ஜி காகித கூழ் எல்லாம் இதுல இந்த மரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி பிளேல செஞ்சுரி பிளே இண்டஸ்ட்ரி நம்ம கன்சார்ஷியம் இண்டஸ்ட்ரியில வந்து குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப டூனா நிறைய மரங்கள் எடுத்துருப்போம், நீங்க பாக்கலாம் அடுத்த வீடியோ எல்லா மரத்தையும் வெரைட்டி வைஸ் க்ளோன் வைஸ் அடிக்கிருப்போம். அதில் டூனாவையும் கொண்டு போகணும், எப்படி டூனா வந்து யூகாலிப்டஸுக்கும் மற்ற மரத்துக்கும் எப்படி சுப்பீரியராக இருக்கு, அதனால என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், என்ன குவாலிட்டி இருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே ஆரம்பிச்சோம். அதனால தான் இப்போ இந்த மரத்தை வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணி எப்படி வெட்டி எப்படி எடுத்துகிட்டு போகணும் அதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தெரியும் வேளாண் காடுகளில் ஒரு மரம் இரண்டு மரத்தை நம்பியிராமல் பல்வேறு வகையான மரங்களை கொண்டு போடும் பட்சத்தில் என்னன்னா விவசாயிகளுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை வராது. இரண்டாவது தொழில் நிறுவனங்களுமே ஒரு மரம் இரண்டு மரத்தை சார்ந்திராமல் அவர்களும் பல்வேறு வகையான மரங்களை உற்பத்தி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இந்த சந்தன மரம் டூனா சிலியேட்டா எதற்கு பயன்படுது நீங்க பாக்கலாம் அடுத்த வீடியோ நாங்க காட்டியிருக்கோம். அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா இது பிளைவுட்டுக்கு நல்ல மரம் பாக்கலாம், அடுத்த வீடியோ காட்டுறேன் பாருங்க பிளைவுட்டுக்கு. நிறைய மரம் வேணும், பல பதிவுகள் சொல்லிருக்கேன். ஒரு மரத்துடைய பயன்பாடு பாத்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு மேல 16 இன்ச் முடிக்கும் ஒரு பயன்பாடு இருக்கும், 16 இன்ச்ல இருந்து 30 இன்ச் முடிக்கும் ஒரு பயன்பாடு, 30 இன்ச்சுக்கு மேல இன்னொரு பயன்பாடு, தடிமரம் ஒட்டுப்பலகை காகித கூழ் எனர்ஜி. இந்த 5 இன்ச்சுக்கு கீழே இருக்க மரம் எல்லாம் எல்லாமே வேஸ்டா ரோட்ல யாரும் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதற்கும் மார்க்கெட் வந்தாச்சு, என்னன்னா ஆர்கனைஸ் பண்ணணும். அதற்காகவே இந்த மரத்துடைய குவாலிட்டி பராமீட்டர்ஸ் பார்த்தோம் பாத்தீங்கன்னா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த மரத்தோட குவாலிட்டி எனர்ஜி ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு, கலர்விக் வேல்யூ 3800 மேல போகுது, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. ஸோ இது வந்து நல்ல சிப்பு பண்றப்ப நல்ல பயமாசம் இருக்கு, அதற்கு ஒரு சிப்பிங் யூனிட்டை இங்கே போடுறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம். இது ஒரு இரண்டாவது பயம். அடுத்த வீடியோ எப்படி வந்து இது சிப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு குறைந்தபட்சம் 25 ல் இருந்து 50 ஆடு இருந்துச்சுன்னா அதற்கு தேவையான ஒரு 30% இந்த தீவனம் இருக்குல்ல பசுந்தாள் தீவனம், அது வந்து பசுமை தீவனம், அது வந்து மரங்களிலிருந்து பெறக்கூடிய வாய்ப்புகள். நீங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் எப்படி வந்து ஆடு வந்து இது எவ்வளவு டெலிசியஸா சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். அது வெரைட்டல் ஆடு, அதையும் நீங்க பார்க்கலாம்.
எடுத்துறீங்களா வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்தோம், அதாவது டூனாஸ் சந்தன வேம்பு பேஸ் பண்ணி அக்ரோஃபாரஸ்ட்ரி, டூனா சிலியட்டா பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி. இதில் வந்து விவசாயிகள் தோட்டத்தில் எப்படி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மரத்திற்கும் மர இன மேம்பாடு என்பது ஒரு பெரிய ஆராய்ச்சி. இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணுவதில்லை. ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்தோம்னா அந்த தேர்ந்தெடுத்த காலங்களிலிருந்து ஒரு ஆறு வருடங்களிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்படி தான் 2008 ஆரம்பிக்கப்பட்ட இந்த டூனா சிலியட்டா என்று அழைக்கக்கூடிய சந்தன வேம்புலாண்டிய மர இன மேம்பாடு இப்ப பல்வேறு காலகட்டங்களை கடந்து இப்ப நல்ல ஒரு குளோனல் ரகங்களை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துருச்சு. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். குளோன் பேஸ்டு நம்ம TC01 என்று அழைக்கக்கூடிய குளோன் பேஸ்டு வாழை பிளஸ் டூனா சிலியட்டா பார்த்தோம் இப்ப காணப்பதில்ல. இப்ப அடுத்து என்ன பண்றோம்னா இந்த இதை வந்து எப்படி உற்பத்தி பண்றோம் அதை தான் இப்ப பாக்குறோம். இந்த உற்பத்தி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். மரத்துல வந்து குளோனல் டெக்னாலஜி, அது குறிப்பா இந்த வேகமாக வளரக்கூடிய மரம், குவாலிட்டி பேஸ் பண்ணி மரம், இதெல்லாம் வந்து இந்த ஜெனட்டிக் இந்த ஃபிடலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மரபு வந்து ஒத்த மரபுகளாக இருக்கணும் குணங்கள். அதற்காக தான் இந்த குளோனல் டெக்னாலஜி பண்றோம். இல்லாட்டா அயல் மகனந்த சேர்க்கை மூலமாக விதை மூலம் உற்பத்தி பண்றப்ப என்ன ஆகும், பல்வேறு விதமான வேரியபிலிட்டி வரும். அதை இது பண்றதுக்காக உற்பத்தி திறனை பெருக்குவதற்காகவும் மற்றும் இந்த யூனிஃபார்மிட்டி ஜெனடிக் ஃபெடலிட்டி என்று அழைக்கக்கூடிய யூனிஃபார்மிட்டியை கொண்டு வருவதற்காகவும் இந்த குளோனல் டெக்னாலஜி, அது வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மினி குளோனல் டெக்னாலஜி ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். நிறைய பதிவுகள் படியிருக்கேன். இதில் ஒவ்வொரு மரத்திற்கும் அதில் சாயல்கள் மாறும், அந்த டெக்னாலஜி அந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே மாறும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மினி குளோனல் டெக்னாலஜி சந்தன வேம்பு உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல தேர்வு செய்யப்பட்ட மரத்துலேருந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த மரம் நல்ல உற்பத்தியும் குவாலிட்டியும் ஏற்கனவே உற்பத்தி பார்த்துருக்கோம். எப்படி வந்து மரம் வந்து குவாலிட்டி யூஸ் பண்ணுறது, குறிப்பாக ஒட்டு பழகைய காட்டும் தடிமரத்தை காட்டும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மரத்தை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறோம்னா அந்த ஒரு மரத்துலேருந்து பெறப்பட்ட நாட்டுகளை நிறைய நாட்டுகளை உற்பத்தி பண்ணி அதை தாய் நாட்டங்களில் கொண்டு வரோம். இது தாய் நாட்டங்கள்லாம் இந்த இதுதான் இவ்வளோதான் குளோன். இந்த வெட்டுறாங்க பாருங்க, இவ்வளோதான் குளோன், இவ்வளோதான். இந்த தாய் நாட்டங்களை வெட்டியாச்சுன்னா இதில் தான் கட்டிங்ஸாக போயிட்டே இருக்கும். ஒரு மதர் பெட் இருந்தால் போதும், ஒரு ஒரு 10 ஸ்கொயர் மீட்டர் மதர் பெட் இருந்தால் வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 60,000 நாத்துகள் உற்பத்தி பண்ணலாம். 10 ஸ்கொயர் மீட்டர் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டே போயிருக்கலாம். முடி வெட்டுற மாதிரி தான் ஈஸியாக. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் இந்த டெக்னாலஜி சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போது பார்த்தீங்கன்னா இந்த டூனா சிலியட்டா என்று சந்தன வேம்பு நடக்கக்கூடிய சந்தன வேம்பு டூனா சிலியட்டாவுடைய இந்த குளோனல் உற்பத்தி திறன் தான் பார்க்கலாம். இதில் என்னென்னா ஒன்னே ஒன்று நம்ம இந்த ஏபிக்கல் ஷூட்ஸ் மட்டும் தான் எடுப்போம். நேருக்கு பிகல்ஸ் இனிமேல் அடுத்த பதிவுகளை இந்த வீடியோ பதிவு மட்டும் இல்லாமல் இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், இது எப்படி ரூட் ட்ரெயினில் போடுறோம், அது எப்படி ரூட் ஆகி நாட்டில் பிளான்டபிள் சைஸுக்கு வருது, அதெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல பார்த்துடலாம். இப்போ அது ஒரு நாற்றங்கள் பார்த்தோம், இது ஒரு தாய் நாற்றங்கள். இது வந்து ரகங்கள் தான், ஒவ்வொரு நாய் நாற்றங்களையும் ஒரு புது ரகம் இருக்கும். இதில் TC01 என்று அழைக்கக்கூடிய ரகம், TC02 என்று அழைக்கக்கூடிய இந்த ரெண்டு குளோனை தான் இப்போ ப்ரோமோ பண்ணிட்டு இருக்கோம். பல்வேறு விதமான தட்பவெப்ப பள்ளிகள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்க 7 தட்பவெப்ப மண்டலத்துக்கும் கொடுக்குறோம், மலைப்பகுதிகளுக்கும் கொடுக்குறோம். காஃபி தேயிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேற்றியா அதை கொண்டு போகிறோம். நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நம்ம அதை பல்வேறு விதையான பதிவுகள் இன்னும் வரும் காலத்தில் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இது எதுக்குன்னா இந்த மரத்தை அறிமுகப்படுத்துவதற்காகவே இந்த பதிவினை உங்களுக்கு பதிவிடுகிறோம். வந்துருச்சு கட்டிங்ஸு, கட்டிங் பண்ணுறாங்க, கட்டிங் ப்ரூன் பண்ணுறாங்க, கட்டிங் டெவலப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இந்த கட்டிங் டெவலப் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், டிஸ்இன்ஃபெக்ஷன் வெவசின் போட்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணி டைரெக்டாக இட் கேன் கோ டு க்ரீன் ஹவுஸ்க்கு போயிடலாம், டைரெக்டாக க்ரீன் ஹவுஸ்க்கு போயிடலாம். இது வந்து இந்த டெக்னாலஜி எல்லா மரத்துக்குமே இது சாத்தியக்கூறுகள். அதில் இந்த மரமுமே, ஏன்னா இதெல்லாம் குளோனிங் ரகம் சொல்கிறப்ப தேர் மஸ்ட் பி டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி தான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். இது என்னன்னா ஒவ்வொரு தடையும் திருப்பி திருப்பி காட்டிகிட்டு இருக்கோம். மரத்து மரம் தான் வேறு, ஆனால் அந்த ப்ராசஸ் ஒன்று. இந்த இதில் யூஸ் பண்ணுற இந்த கெமிக்கலும் கொஞ்சம் மாறும். கெமிக்கலும் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஏ மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், சில இதில் ஐஏஏ மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் இருக்கும், காம்பினேஷன்ஸ் ஐஏஏ ஐபிஏ ஐஏஏ காம்பினேஷன்ஸ். ஏன்னா அப்போ தான் இந்த வேறு இந்த வேறு உற்பத்தி திறன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வேறு உற்பத்தி, அது இந்த மரத்தை நம்ம பார்க்கலாம், ஹார்டனிங் மரம் செடியாக இருக்குது. இதில் ரெண்டு குளோன் செலக்ட் பண்ணியிருப்போம், ஒன்று வந்து குளோன் ஃப்ரம் டூனா சிலியேட்டா, செகண்ட் வந்து டூனா சிலியேட்டி என்று அழைக்கக்கூடிய ஸ்பீசிஸ், இரண்டாவது பார்த்தீங்கன்னா டூனா சைனன்சிஸ். ரெண்டையுமே குளோன் பண்ணி ரெண்டையுமே கொண்டு போயிருக்கோம். இப்போ அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம்.
ஆனா நம்ம இந்த பதிவு வந்து குறிப்பா டூனா சிலியேட்டாக்கு மட்டும்தான். டூனா சைனஸ் திருப்பி பார்ப்போம், ஏன்னா அது வந்து உட் குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்னா பல்வேறு விதமான இதுல இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அதை பார்ப்போம். இந்த டூனா சிலியேட்டா அழைக்கக்கூடிய கோர் சந்தன வெம்பு அதை மட்டும்தான் பார்ப்போம். ரைட்டா, இது நம்ம கட்டிங் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அடுத்த கட்டிங் ரெடி ஆயிருந்தா அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ரைட், இதை பார்த்துட்டோம். இதுதான் சிம்பிள் டெக்னாலஜி. இப்போ இதெல்லாம் ரூட் ஆகும், 21 days ரூட் ஆயிரும். மினிமம் 15 days, மேக்ஸிமம் 21 days. 20 days ரூட் ஆயிரும். ரூட் ஆன பண்ணுறது என்ன பண்ணுறோம், விவசாயிகளுக்கு எல்லாரும் பையில கேட்கறதுனால இதை அப்படியே பையில மாற்றி உங்களுக்கு கொடுப்போம். இப்போ பார்க்கலாம் இந்த ரூட் ஆன பிளான்ஸ் பையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல என்னென்னா ரூட் ஆனதுக்கப்புறம் பையில மாற்றி, ஏன்னா விவசாயிகள் பல்வேறு ஊரத்தில் போகிறதுனால அவங்களுக்கு பையில மாற்றி கொடுத்துரும். இல்லை என்ன வேற வேற ஹைட்ல நல்ல சில இடத்துல எங்கே வந்து இந்த ஹில் ஏரியா போகிறப்பெல்லாம் வந்து டால் சீலிங்ஸ் தான் கேட்குறாங்க, அதனால் அதுக்கு வந்து டால் க்ளோன்ஸாகவே கொடுத்துட்றோம். டால் க்ளோன்ஸ் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரூட்டிங் பிரச்சனையே கிடையாது. நல்ல வெரைட்டி தெரியுது, அதை மல்டிப்ளிகேஷன் டெக்னாலஜி தெரியுது, நல்ல வளர்ச்சி திறனும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நல்ல ஒரு மாற்றுப்பெயர். இதைத்தான் நம்ம பல்வேறு விதமான இதில் பார்த்துட்ருக்கோம். இந்த தொழில்நுட்பம் வந்து உண்மையிலேயே உங்கள் அனைவருக்குமே பயன்படும் என்று உண்மையிலேயே இந்த தருணத்தில் குறிக்கொள்ள விரும்புகிறேன். இது என்னென்னா, இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ் பண்ணலாம். குறிப்பாக இந்த மினி க்ளோன் டெக்னாலஜி நர்சரிகள் ஒரு இருக்கிற நர்சரிகள் எல்லாமே இந்த டெக்னாலஜி பேஸ்டு நர்சரியாக இருக்கணும். சும்மா எதையோ விதையை எடுத்தோம், எதையோ நாற்றம் நட்டோம், எதையோ இது போட்டோம் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜிலையுமே இந்த குவாலிட்டியை என்ஷூர் பண்ணோம்னா உண்மையிலேயே வேளாண் காடுகள் இந்த வன வளர்ப்பு என்பது உண்மையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், புரட்சியை ஏற்படுத்தும். அதன் மூலமாக நாட்டின் உற்பத்தி பெருகும், வனவளம் பெருகும், நமக்கு தேவையான மூலப்பொருளை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் சந்தன வேம்புக்கு வரணும் அப்பெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஐரோனோ இது பதிவுக்காக சொல்லலை, பட் ஒரு கோயின்சிடென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் இருக்க சொல்லியிருக்கேன், நிறைய பிளான்டேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் காலேஜில் நம்ம எல்லா ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் சந்தன வேம்புல நான் எத்தனை க்ளோன் பண்ணியிருக்கணும், அந்த 16 வகையான க்ளோனையும் இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதை இப்போ ஒரு ட்ரோன் வீடியோவாக பார்க்கலாம் பாருங்க. இந்த 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 1 இயர் ஓல்டு இந்த க்ளோனல் பிளான்டேஷன்ஸை வந்து 1 இயர் ஓல்டு க்ளோனல் பிளான்டேஷன் பார்க்கலாம், ட்ரோன் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து எதுக்குன்னா, இது வந்து பல்வேறு விதமான நம்ம உங்களுக்கு ரகங்கள் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் ஒரு ரகங்கள். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் TC02 சொன்னேன், அந்த 02 ரகம் இருக்கு, ஆனால் அதுலேயே வந்து இன்னொரு ரகம் கொண்டு வந்துருக்கும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த பட்டையும் பாருங்க, இந்த பட்டையும் பாருங்க, இந்த வேரியபிலிட்டி இந்த மரத்தில் இருக்கும். இந்த வேரியபிலிட்டி இந்த பட்டத்தையும் பாருங்க, இது ஒரு ரகம் தனி ரகம், இது ஒரு தனி ரகம் TC03. ஏன் சொன்னா இது பூராமே டூனா சிலியேட்டில் நல்ல வேரியபிள் பாப்புலேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம அடுத்த இதில் ட்ரோனில் பார்க்கலாம். அந்த ட்ரோனில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எப்படி ஓவர்வியூ இருக்கும். ஒன்று வந்து விவசாய நிலங்கள், இரண்டாவது வந்து ஆராய்ச்சி நிறுவனங்கள், மூணாவது வந்து ஹை ஆல்டிடியூட் நிறைய கொடுத்துருக்கோம். வேற கிடையாது ஒரு 100 ஏக்கருக்கு மேலே OFT கொடுத்துருப்பாங்க என்டையர் இந்தியா. அதெல்லாம் அடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். ரைட்டா, அடுத்த ட்ரோன் வீடியோ பார்க்கலாம் இந்த பிளான்டேஷன்ஸ். ஒரு பிடிப்பு ஜாஸ்தி, ஈர்ப்பு தன்மை ஜாஸ்தி, தொழிற்சாலைகளும் பயன்படுத்தும், விவசாயிகளும் பயன்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.
ஆகையால் நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த கன்சார்ஷியம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அக்ரோஃபாரஸ்ட்ரின்னு அழைக்கக்கூடிய தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்பின் மூலமாக பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள், பல்வேறு விதமான புதிய ரகங்கள், நிறைய புதிய மர வகைகள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வரும். என்னென்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா தொழில்நுட்பம் சார்ந்த விவசாயம் அதுதான் இன்று காலத்தின் கட்டாயம். உங்களுக்கெல்லாம் தெரியும் 1950 நம்ம இருந்த உற்பத்தி திறன் எவ்வளோ, இன்றைக்கி 2022 உற்பத்தி திறன் எவ்வளோ, தன்னிறைவு சர்ப்ளஸ் ஆகிட்டோம், இவ்வளோ பஞ்சம் அப்புறம் தன்னிறைவு இன்று சர்ப்ளஸ், இதெல்லாம் எப்படி தொழில்நுட்பம்? அந்த வகையில் மரங்களிலுமே தொழில்நுட்பம் என்பது காலத்தின் கட்டாயம். மரம் எதற்காக வளர்க்கப்படுகிறது, என்ன குவாலிட்டிக்காக வளர்க்கப்படுகிறது, என்ன ப்ராடக்ட் பொருளுக்காக வளர்க்கப்படுகிறது, அதன் மூலமாக விவசாயிகளுக்கு என்ன லாபகரமான விவசாயம் பண்ண முடியும், இதெல்லாம் அறிந்து கொண்டு செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த பல்வேறு விதமான யூடியூப் மூலமாக பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை வீடியோ பதிவாக பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இதில் எந்த சந்தேகம் வந்தாலும் என்னுடைய ஆல்வேஸ் என்னுடைய ரெக்வஸ்ட் எல்லாமே ஒருமுறை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை விஜயம் செய்யுங்கள். ஏற்கனவே ஒரு 200 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் மாதிரி பண்ணைகளை உருவாக்கியுள்ளோம். எங்களுடைய கன்சார்சியம் விவசாயிகள், கன்சார்சியம் தொழில் நிறுவனங்கள் இவர்கள் தோட்டங்களிலுமே நிறைய மாதிரி பண்ணைகளை உருவாக்கியுள்ளோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பண்ணும் பட்சத்தில் உண்மையிலே உற்பத்தியில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ப்ராசஸிங்கில் எந்த பிரச்சனையும் இருக்காது, மார்க்கெட்டிங்கில் எந்த பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்களை புதிய தொழில்நுட்பத்துடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.